உங்களோட மௌனத்துக்கு பின்னாடி பல அர்த்தங்கள் இருக்கு. சில சமயம் நம்மளுடைய பயமே நம்மள மௌனமாக்கலாம். டேய் அண்ணா நான் வந்துடா. ஆ வந்துரு. கிஷோர் தம்பி டேய் கிஷோர் என்னடா இது பா அது பா டேய் இதெல்லாம் தப்புடா பா குடுத்துருப்பா டேய் இதெல்லாம் தப்புன்னு சொல்றல்லடா குடுப்பான்ற வேணடா சும்மா கேக்குறா வேணடா குடுறா டேய் எங்கயோ ரோட்லயும் தெருவுலயும் நடக்கிறப்போ நாம அமைதியா போயிடுறோம். அதுவே நம்ம வீட்டுக்குள்ள வர வரைக்கும் நாம காத்திருக்க போறோமா? சார் ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்குல்ல? கஞ்சா ஸ்மெல். இங்க ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்கதான். சரி வா போலாம். எங்க நாளைக்கு ஸ்டஃப் அடிக்க காசு வேணாம்? சார் அவங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா ஏதோ தப்பா இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஏன் சார் காதலா வாங்குறீங்க? மேட்ச் அப் பாருங்க சார். ட்ரக் அடிக்ஷன் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் ஒரு மிருகத்தை உருவாக்குது. இங்க நடக்கிற பல குற்றங்களுக்கு அடிப்படை காரணமே அதுதான். என்னங்க அங்க பாருங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்களேன். யார் என்ன பண்ணா நமக்கு என்னமா? பேசாம வாய மூட்டுவாமா. மச்சி அங்க பாரு. கல்லூரி மாணவி மற்றும் சிறுமி கடத்தி சென்று கற்பழித்துக் கொலை, போதையில் இளைஞர்கள் செய்த கொடூரம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்க போதைப் பொருள் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. எங்கேயோ யாருக்கோ நடக்குதுன்னு நாமளும் படிச்சுட்டு போயிடுறோம். ஆனா நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் அம்மா அக்கா தங்கச்சின்னு நிறைய பெண்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு ஏதாவது நடக்கும்போதுதான் நம்ம மௌனம் கலையுமா? போதைப் பொருள் விற்பனை தெரிஞ்சோ நீங்க அமைதியா இருந்தா அதுக்கு நீங்களும் துணை போறீங்கன்னு தானே அர்த்தம். இது முடிவெடுக்க வேண்டிய நேரம். இப்பவும் நாம மௌனமா இருந்தா அது நம்ம குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் நாம செய்யற துரோகம் ஆயிடும். அதனால நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த நார்காட்டிக்ஸ் குற்றங்களுக்கு எதிராக போராட போறேன். இந்த யுத்தத்துல நீங்களும் இருக்கணுமா? அப்ப தமிழக காவல்துறைய உங்க நண்பனா ஏத்துக்கிட்டு ஒத்துழைச்சா தமிழகத்துல போதை குற்றங்கள் ஏற்படாம தடுக்கலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். இதுதான் ஆன்டி நார்காட்டிக்ஸ் ஆர்மி நம்பர். இதுல நீங்க டெக்ஸ்ட், வாய்ஸ் மெசேஜ் இல்ல வீடியோன்னு எந்த ஃபார்மேட்ல வேணாலும் தகவல் கொடுக்கலாம். அப்படி நீங்க தகவல் கொடுக்கும் போது WWW அதாவது ஹூ வென் வேர், யாரு எப்போ எங்க போதைப் பொருளை பயன்படுத்தினாங்க, எங்க வித்தாங்க, எங்க கைமாத்தினாங்கன்ற தகவலை நீங்க கொடுக்கலாம். தகவல் கொடுக்கற உங்களுடைய ஐடென்டிட்டி முழுக்க முழுக்க ரகசியமா வைக்கப்படும். எந்த அளவுக்கு ரகசியம்னா, நீங்க அனுப்புற தகவலை செக் பண்ற அதிகாரியால கூட உங்க பேரையோ போன் நம்பரையோ கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு செக்யூர்டா ஆன்டி நார்காட்டிக்ஸ் ஆர்மி நம்பர் உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால நீங்க பயப்படவோ தயங்கவோ தேவையே இல்ல. அரசாங்கம் என்னைக்குமே உங்களுக்கு துணையா நிற்கும்னு உறுதி அளிக்குது. இந்த டர்ட்டி நார்காட்டிக் பிசினஸ்க்கு எதிரான யுத்தத்துல நாம எல்லாருமே கண்ணுக்கு தெரியாத போர் வீரர்கள் தான். சோ லெட் அஸ் பிகின் தி வார்.